Hey, welcome back to our channel. Spread love, Sadish and Mai. என்ன புதுசா இருக்கு? ஓகே. சோ ஃபைனலி எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படினா நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டே வந்துருச்சு. ஆமாங்க. சோ நாளைக்கு நம்மளோட மாடியில ரூஃப் போட போறோம். சோ அதுக்காக பலகைலாம் அடிச்சு இந்த ஸ்பான், ஜாக்கி இது எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குமே இப்ப போயிட்டு இருக்கு. சோ அததான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்சோ நாளைக்கு சாமி எல்லாம் கும்பிட்டு நம்ம ரூஃப் போட போறோம். சோ அக்கா, மாமா, அம்மா, அப்பா எல்லாருமே என்ன ஷேப் எதிர்பார்த்தோம் வர ஆரம்பிச்சிருச்சா அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. வீட்டு உள்ள போயிட்டு இப்ப நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, அது எல்லாத்தையுமே பாக்கலாம். ஓகே. ஸோ ஏற்கனவே வந்து இந்த இடத்துல நாங்கள் நிறைய தடவை காமிச்சிருக்கோம், ஆனால் அப்போ உங்களுக்கு இதோட இது அவுட் புட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்காது. அதனால இப்போ மறுபடியும் நாங்கள் காட்டுறோம். ஸோ இதுதான் வந்து பால்கனி. எஸ், மாடியிலிருந்து மாடிக்கு ஏறினது இதுதான் நம்ம பால்கனி. இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கா. ஸோ அங்கே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக அப்படியே கிளாஸில் வரப்போகுது. பால்கனியே வந்து வேற லெவலில் அப்படியே ஹோட்டல்லாம் இருக்கும்ல. நம்ம எல்லாருக்குமே வந்து சொந்த வீடு கட்டணும்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஆசையா இருக்கும். இப்ப கீழே இருக்க வீடுமே நாங்க வந்து லோன் போட்டுதான் வந்து வாங்கினோம். ஸோ அதை வந்து நாங்கள் கட்டலை. இப்போ மாடி தான் வந்து சொந்தமாக வந்து கட்டிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாடி கட்டணும்னு ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்து வந்துட்டே இருந்துச்சு. அதனால பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க முடியாமல் ஸ்ட்ரக் ஆயிருந்தோம். என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஆனால் அந்த டைமில் தான் எனக்கு வந்து அஸ்ட்ரோடாக் ஞாபகம் வந்து வந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி சதீஷுமே வந்து ட்ரை பண்ணியிருந்தான். சரி ஓகே, இது வந்து நல்லா இருக்கே, நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அஸ்ட்ராலஜரை பார்க்க நம்ம வந்து நேரில் போகணுன்ற அவசியமே வந்து கிடையாது. அஸ்ட்ரோடாக் ஆப் மூலியமாவே நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து பேசிக்கலாம். என்கிட்ட பேசினது வந்து பல்லவி காரோ. அவங்க வந்து என்கிட்ட பேசினப்ப என்னோட நேம், என்னோட டேட் ஆஃப் பர்த் அது மட்டும்தான் வந்து கேட்டாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அவங்களே வந்து கேட்டாங்க, இப்போ நீங்கள் வந்து மாடியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்து ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது வந்து கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா எல்லாமே வந்து அப்படியே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் சில சொல்யூஷன்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ 9 days வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்களா, இப்படிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணி ஒரு 20 days மாடிக்கட்டை வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரூஃபுமே வந்து போட போகிறோம். ஸோ எங்களுக்கும் இந்த ஹவுஸ் வந்து கட்டுறதுல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், கெரியர் இஷ்யூ இருக்கலாம், பர்சனல் இஷ்யூ இருக்கலாம். ஸோ உங்களுக்குமே வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி உங்களுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேட் பண்ணுறது வந்து ஃப்ரீ தான். ஸோ வேணும்னா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ சதீஷுமே வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, நம்ம போய் அங்கே ஆஃபீஸ் கட்டியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து பார்க்கலாம் வாங்க. ஆஃபீஸ் ரூம், ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இங்கே தான் வந்து நம்ம தனியாக ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது எல்லாமே இல்லை, ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் தான் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஜன்னல் மட்டும் உடைச்சுதான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் நாங்க இங்கதான் கிளாஸ் வைக்கிற பிளான்ல இருந்தோம். வீடியோஸ்ல இங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கலாம் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இங்க வந்து ஃபுல்லா கிளாஸ் வச்சுட்டு அப்படியே ஒரு ஐடி கம்பெனில உட்காந்து ஒர்க் பண்ற வைப்ல பசங்களை ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் இங்க வைக்கிறதோட அங்க வச்சா அந்த வீடோட எலிவேஷனே வேற லெவல்ல சூப்பரா இருந்தது. அதனால நான் முடிஞ்ச எலிவேஷன் வந்து நாளைக்கு காட்டுறேன். ஸோ அதுக்காக அங்கே அதை ஷிஃப்ட் பண்ணிட்டு இதை வந்து அடைச்சிட்டோம். ஸோ இங்கே கண்ணாடி வரதுனால இந்த ரூமுக்கு ஜன்னல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். பட் இப்போ இந்த சுவரை அடைச்சிட்டதுனால இங்கே வந்து ஒரு ஜன்னல் வந்து டெஃபினட்டாக வேணும். ஸோ இங்கே வந்து அதை உடைக்க போகிறாங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் டச்சஸில் இதை வந்து உடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பிளான்ல இருக்கும். மேபி நம்மளோட அந்த பிளே பட்டன்லாம் இருக்குல்ல, யூடியூப் பிளே பட்டன், அதெல்லாம் இங்க வச்சு ஏதாவது வந்து டெக்கரேஷன் பிளான் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எந்த யூடியூபரும் பிளே பட்டன் அட்ட டைம்ல ஓபன் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணுவோம். ஸ்டுடியோட பேரு இதெல்லாமே வச்சு ஒன்னு பண்ணுன்றதா, ரெண்டு சைடுமே இங்க அந்த செவுத்துக்கு நடுவுல ஒரு டெப்த் இருக்க மாதிரி இத பண்ணிருக்கோம். அது அப்படியே உள்ள வந்தா இப்போதைக்கு நம்மளோட டேங்க் இங்க வச்சிருக்கோம், அங்க இருந்தது இப்ப இங்க எடுத்து வச்சிருக்கோம் யூஸ் பண்ணுன்றதுக்காக, கீழே யூஸ் பண்ணோம் இல்லையா. அண்ட் இதுதான் பெரிய ஹால், ஏற்கனவே காமிச்சிருப்போம். இப்ப இந்த ரூஃப் அடைச்சதோட பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் அந்த அவுட்புட் கொஞ்சம் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். கீழே நம்மளோட கிச்சனும் ஹாலும் சேர்த்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஹாலு. கிச்சனுக்கு நாங்க இங்க பார்ட்டிஷன் பண்ணல, இப்ப கேமரா எங்க இருக்கோ அங்கதான் வந்து கிச்சன் இருக்கு. ஆக்சுவலா கிச்சனோட செவரே கீழே இருக்கும், பட் நாங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தானே மெயினா இப்போதைக்கு பண்றோம் அப்படின்றதுனால இப்போதைக்கு கிச்சன் வேணாம். அதாவது கிச்சன் செட்டப் வரும் அந்த இடத்துல, பட் அந்த கிச்சனுக்கு இருக்க மாதிரி அந்த ஒரு ரூம் மாதிரிலாம் வந்து பண்ண வேணாம்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ மேபி சூன் நம்ம இது ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே கேமரா கிட்ட இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு பார்ட்டிஷன் மட்டும் மேக் பண்ணி அதை அப்படியே கிச்சனாக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜன்னல் பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், அங்கே வந்து பெரிய ஜன்னல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஆல்மோஸ்ட் இங்கே எங்கேயுமே ஹாலில் இவ்வளோ பெரிய ஹாலில் விண்டோஸே இருக்காது, பிகாஸ் நம்ம வீடியோ பர்பஸ் தானே பண்ணுறோம். ஸோ ஜன்னல்லேருந்து வெளிச்சம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். நாங்கள் நம்ம லைட்லாம் போட்டு தானே வீடியோ எடுப்போம், அதனால் அதேமாதிரி ஏசி இல்லாமலும் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட் வந்து 1000 watts லைட்டு. ஸோ ஒரு 2 minutes ஒரு 5 minutes வரைக்கும் தான் நம்ம அதுக்கு இருக்க முடியும், இல்லைனா அப்படியே பயங்கரமாக எரிஞ்சு வேர்த்து கொட்டும். எங்களோட லவ் ஸ்டோரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வெளுத்து போட்டோம்னு. ஆமாம், அதுக்கு இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக ஏசி வாங்கி மாட்டினோம், கரெக்டாக நம்ம உட்கார இடத்துக்கிட்டே ஏசி வர மாதிரி. ஸோ இங்கேயும் ஏசி தான் யூஸ் பண்ணி ஆகணும், அதனால தான் சரி ஜன்னல் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். மேபி நாளைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து ரெண்ட்டுக்கு விடுறோம் அப்படின்னா ஒரு 2 ஜன்னல் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு விடணும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே வந்து பெருசாக ஒரு டோர் வச்சு கிளாஸ் டோர் வச்சு வெளியே போனால் கார்டன் இருக்க மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் இதில் நிறைய சேஞ்சஸ் ஆகி கடைசியில் கீழே எங்கள் ரூம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ரூமாக அதை கட்டிடலாம்னு சொல்லிட்டு கட்டியாச்சு. ஆனால் அதுக்குன்னு அதோட நம்ம விடக்கூடாது இல்லை, இங்கே ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணணுன்றதுக்காக ஒரு வித்தியாசம் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க வாங்கிறதுக்கு வாங்கோ. இதெல்லாம் அஸ் யூஷுவல் எங்களோட ரூம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எங்கள் கீழே வந்து கபோர்ட் இருக்கும், சண்மு ப்ரொமோஷன் வீடியோலாம் இங்கே நின்று தானே எடுப்பான் மேக்கப் மானங்கிட்ட போயில என்ன இருக்கோ அதேதான் அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இங்க மட்டும் ஒரு சின்ன இது இருக்கும், கீழே இங்க நாங்க வாஷிங் மிஷின் வச்சிருப்போம், இங்க வாஷ் பேசன் வைக்க போறோம். இங்க வந்து ஒரு வுட்லயே ஒரு ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு கண்ணாடி எல்லாம் வச்சு இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸாக அப்படியே கேமரா அந்த செவுத்துக்கிட்ட போங்க, போனீங்கன்னா போனால் இந்த ரூமோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். என்ன திறந்த வெட்ட வழியாக இருக்கு, என்ன வெட்ட வழியாக இருக்கு அப்படின்னு. சரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ஆசை எனக்கு, அதனால் இந்த ரூம் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டாப்பில் வந்து ஓப்பனாக தான் இருக்க போகுது.
இங்கே மட்டும்தான் சென்ட்ரிங் போட போகிறோம். ஸோ ஓப்பன் ஆனால் இப்படி ஓப்பனெல்லாம் இருக்காது, மேலே வந்து கிளாஸ் வந்துடும்ல. கிளாஸ் தெரில, கொஞ்ச நாளைக்கு இப்படி ஓப்பனாக தான் இருக்க போகுது. இங்கே வந்து இந்த செவர், இந்த செவர் டு செவர் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு பியூராக ஒரு கிளாஸஸ் கிளாஸ் டோர் வந்து போட போகிறோம். ஸோ அப்படியே இங்கே கட்டில் போட்டு இங்கே வந்து கார்டன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், சின்னதாக ஒரு கார்டன். அப்படியே கட்டில் போட்டு அப்படியே நம்ம கார்டனை ரசிச்சுக்கிட்டே தூங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படி கதவை திறந்தோம்னா நம்ம கார்டன் உள்ளே வந்து வந்துடலாம். ஸோ இன்னும் இந்த கார்டனுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸுக்கு வந்து ஒரு சில ஐடியா வந்து வச்சுருக்கேன். பட் இது ஆர்கிடெக்ட் வந்து நமக்கு இன்னொரு டிசைன் போட்டு தரல, டிசைன் போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத பிளான் பண்ணோம். எனக்கு என்ன ஆசைனா இங்கே வந்து ப்ரொஜெக்டர் வைக்கணும்னு ஆசை. உனக்கு என்னப்பா, ஃபேமிலியே வந்து எல்லாரும் அப்படியே வெட்ட வெளியில் உட்காந்துட்டு படம்லாம் பார்க்கலாம், இங்கே ஏதாவது சாப்பிடலாம். ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பயும் அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது டெக்கரேஷன் அவங்க டிசைன் பண்ணதுக்கப்புறம் மேபி நமக்கு இங்கே நிறையா பிளான்ஸ் வந்து மாறலாம், அது மாறினதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த இடம் ஓப்பனாக தான் இருக்க போகுது. மேபி தேவைப்பட்டால் இந்த பெர்குலா டைப்பில் ஒரு சில டிசைன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இங்கே போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா கிளாஸ் கூட போடலாம். கிளாஸ் போட்டால் இந்த ரூமுக்கு அந்த காத்தோட்டமே இல்லாத மாதிரி ஆயிரும். ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஓப்பன் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த பக்கத்து வந்து ஜன்னலே எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இங்கே இவ்வளோ ஓப்பன் இருக்கு அப்படின்றால இப்போயே உங்களுக்கு தெரியும் இந்த ரூமோட அவுட்புட் என்னென்னு, வெளிச்சமாக தானே இருக்கு அங்கிட்டு இருக்கிறதுனால. இங்கே நம்ம லைட்டே எங்கள் கீழெல்லாம் எங்கள் ரூம் ரொம்ப இருட்டாக இருக்கும். பட் இப்போ இந்த ஓப்பன் இருக்கிறனால இங்கே லைட் இருந்துக்கிட்டே இருக்கு, காத்தோட்டமாகவும் இருக்கு. இப்போ சம்மர்ன்றதுனால எல்லார் வீட்லேயும் கொளுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நைட்டான இருட்டாயிருமே. பெரிய கண்ணாடி வரப்போகுது, அங்க வந்து இன்டீரியர் டிசைனே வந்து வேற ஒரு லெவல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சோ அந்த இடம், அதுக்கப்புறம் இந்த இடம். ஆனா இது இவ்வளவு பெரிய இடத்த ஓப்பனா விட்டுருக்கோம் எல்லாருமே. நாங்க இது இந்த ஐடியாவை சொல்றப்ப அப்படியே மேலையிலையும் பார்த்தாங்க, என்னடா சொல்றீங்க அப்படின்னு. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கொத்தனார் கேட்டாங்க, சார் உண்மையிலேயே இது ஓப்பனா தான் விடணுமா இல்லை அடைச்சிருட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல ஓப்பனா விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்த ப்ராப்பரா பண்ணோம்னு வச்சுக்காங்க, சும்மா அப்படி வேற லெவலில் இருக்கும். அப்படியே இது ஹோட்டல்ல இருக்க ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே வாங்க போலாம். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. எஸ், கீழே அந்த எங்கெங்கே கனெக்ஷன் வேணுன்றதுக்கெலாம் அந்த பைப்பு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. காலையிலேருந்து இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல. ஸோ இதில் தான் அந்த பீம் வரப்போகுது, அங்கேருந்து அது வரைக்கும் ஒரு பெரிய பீம். ஏன்னா பெரிய ஹால் இல்லையா, அதனால் ஒரு பீம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. நாளைக்கு இதில் தான் வந்து சென்டரிங் போடுவாங்க. ஜாலியாக இருக்குல்ல? நல்லா இருக்கு, மேலே வந்து நல்லா இருக்கு. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் மேலே வரேன். இவ்வளோ ஸோ எங்களோட அந்த ரூமில் ஒரு ஓப்பன் இருக்குல்ல, அது இங்கேருந்து பாருங்கள். பதக்குடி மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒரே இடத்துக்கு வராத, தள்ளி நெல் கீழே போயிடுவேன். வாயில் வசம்ப வச்சு தேக்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஸோ மாடியிலேருந்து பார்த்தா இந்த கார்டன் ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். எஸ் பட் ஆனால் இங்கே கைப்பிடி சுவர் வந்துடும். ஸோ கைப்பிடி சுவர்ல இருந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். நைஸ், நல்லா இருக்கு. சரி நாளைக்கு காலையில சந்திப்போம். வாங்க.
ஓகே ஸோ ஃபைனலி நம்ம வந்து ரூஃப் போடுறதுக்கு வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கீழே இப்போ அந்த சிமெண்ட் வந்து மேலே ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. தண்ணி அடித்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் மாண்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க, கீழே மிஷின் எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. அண்ட் இங்கேயும் மேலே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கவர் பிளாக் வச்சு அந்த கம்பி கடியில் வச்சிட்ருக்காங்க. நம்ம இன்ஜினியர் ரொம்ப பிஸியாக இருக்கார். மற்ற டைமில் 4-5 ப்ராஜெக்ட் பண்ணுறாப்புல அவரை பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது சார். டைம் இல்லை இன்ஜினியர் சார். சொல்லுங்கள், நாளைக்கு எங்கே சார் காங்கிரீட் போடுறீங்க? நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம். ஆ, பாருங்கள், அப்படியே பிஸி. நம்ம வேலை ஆரம்பிச்சதுங்க சார், பிஸி ஆகிட்டாரு. வேறு தேவையில்லாத கண்டென்ட் இருக்கும். ராசியான கை நம்ம நான் எங்களுக்கு தான் ராசியாக இருக்காது எதுவும். ஐயோ ஐயோ. அப்புறம் வாட் இஸ் கோயிங் ஆன்? என்ன ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே லிஃப்டில் போடுறோம். லிஃப்ட் மேலே ஏற்றி காங்கிரீட் கொட்டி அங்கேருந்து அள்ளி போடுவோம். லிஃப்ட்டை நம்ம போகலாமா? இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம். அதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான், போக முடியாது. ஆனால் அதில் வருவாங்க ஒரு சிலர், அதுலேயே இப்போ வந்து வருவாங்க. அவங்க வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு பயப்படாது, வேலை செஞ்சு பழகணும். நமக்கு பயமாக இருக்கும். இது கொஞ்சம் ஒயர் ஜாஸ்தியாக மாதிரி இருக்கும். மூடிட்டு போறியா? காங்கிரீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போட போகிறோம். எப்படி முடிய ஈவினிங் ஆயிரும், ஒரு 4:00 ஆயிரும். எல்லாத்துக்கும் பிரியாணி சொல்லியிருக்கோம். ஆமாம், எல்லாத்துக்கும் இன்றைக்கி வேலை பார்க்கணும். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, பிரியாணி. ஆமாம், ரம்ஜானுக்கு முன்னாடியே ரம்ஜான் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. ஸோ ஸ்பெஷலாக இன்றைக்கி எல்லாரையும் வேலை பார்க்குற எல்லோரும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டோம். ஆமாம் ஆமாம். பொதுவாகவே நம்ம ரூஃப் போடுறோம், வீட்டுக்கு ரூஃப் போடுறோம்னா ஆளுங்களுக்கு சாப்பாடு வாங்கிக்கிறது. பிரியாணியே வாங்கிடுறோம். ஆமாம், அது பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி. இன்னைக்கு ஒரு புட்டு இது போட்டதுக்கப்புறம் அந்த இடம் ஹைட்டு கம்மியாக தான் தெரியுமா? ஆமாம், அதான் மறுபடியும் நம்ம செவரு ஒன்று கட்டிக்கலாம். அப்படா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இந்த இடம். எந்த இடம்? இந்த இடம் ரொம்ப ஹைட்டாக தானே இருக்கும். நீங்கள் ஹைட்டாக தானே கேட்டீங்க? இதுக்கு மேலேயா அப்படின்றது எனக்கு. சரி ஓகே, லிந்தலோட பாட்டி இருக்கணும். ஸோ இங்கே பீம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீமாக போட்டிருக்கோம். ஏன்னா பில்லர் இங்கே வந்துட்டு பாதிலே கட் பண்ணிட்டாங்க. 41 லட்சத்துக்கு வாங்கி பீமை இடையிலே கட் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, வளர்ற பிள்ளையோட குதிங்கால் நரம்பை கட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி நரம்பை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அடுத்த வந்து இதோட பில்டிங் மேலே இருக்கிறப்ப அந்த கம்பியை வந்து 2 அடி கீழே உடச்சி தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. அதை உடச்சோம்னா கீழே வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, வேறு வீடு வேணும், போய் காலி பண்ணி போய் தங்கணும்னா வேறு வீடு வேணும். அப்படிலாம் போக முடியாத சுச்சுவேஷனுக்கு தான் பில்லரே போடாமல் நிறையா பேர் கேட்டீங்க. அவங்களோட கமெண்ட்ஸ்லையும் கேட்டாங்க, அப்புறம் ரோட்டில் நடந்து போகிற வரவங்களே கேட்டாங்க, எல்லாம் பில்லரே போடாமல் நிற்கிறீங்க அப்படி உங்க அம்மா போட்டு கேட்டு போனாங்க. ஃபார் ரீசன் இதான், கரெக்டாக ரீசன், திஸ் இஸ் த ரீசன், இந்த பில்லர் இல்லாமல். பட் இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுக்கு தான் லோடுக்கு இந்த பீம், லோடு எடுக்கிறது தான் பீம்லாம் சுற்றி பீம் 1.5 பீம் போட்டு, சென்டரில் 1.5 பீம் போட்டு பக்காவாக போட்டு பிளான் பண்ணி போட்டுருக்கோம். வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போட ஆரம்பிச்சாங்க. அவங்க போ அங்கே பத்தி சுடம் பொருத்திட்டாரு, வெற்றிகரமாக பத்தி சுடத்தை பொருத்தி வச்சுட்டு கொத்தனார் பாட்டு பாடுறவர் போகிறாரு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் வச்சுட்டு பின்னாடி வர போகிறாங்களா? ஆமாம், அது கன்னிமலைன்றனால ஃபஸ்ட்டு காங்கிரீட் இங்கே கொட்டி பத்தி சுடம் பொருத்தி ஒரு சென்டிமெண்ட். இங்கே கன்னிமலை அந்த ஈசானி மூலயத்தில் தான் பண்ணுவாங்க. இதனாலும் தொடக்கம்ன்றது அங்கேருந்து தொடங்கணும் அப்படின்றனால அது. ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக எங்கிட்டிருந்து பொசிஷனாக எப்படி வருமோ அப்படி பண்ணிக்கலாம். கைப்பிடிச்சோரு ஓகே, நல்லா இருக்குடா, சூப்பர். அந்த மாடியில நிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கு, நல்ல காத்து, கிளி ஜிலுன்னு காத்து. ஜன்னல சாக்கிறோம், மொட்டை மாடியில நிக்கிறோம். பிறவி பைத்தியம், நான் என்ன இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன்றது உங்களுக்கு அப்ப தெரியும். இந்த இடம் சும்மா தரமா வரப்ல நிறைய இன்டீரியர் ஒர்க்ஸ் இங்க இருக்கு, நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னும் சூப்பர். நீங்க அவுட்புட் பாத்துட்டு மாமா கார்டு கொடுங்க, அது கொஞ்சம் சேஃப்டிக்கு சொல்றேன். செருப்பு பிஞ்சிரும் இல்லமா மாமா, அவுட்புட் நீங்க பார்த்தா கண் கூட உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும்ல. நம்ம சொல்றதோட ஒர்க் அவங்க கண்ணால பாக்கும்போது அதோட இது நல்லா இருக்கும். அதுக்கு சொல்றேன், நோ ப்ராப்ளம். சோ ஓகே, ஃபைனலா எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து போய் சாமி கும்பிடலாம் வாங்க. ஏய், உண்மையிலேயே நம்ம டோட்டல் ஏரியாவை இப்ப கேமரால இருட்டா இருக்கும். பட் ஆனா டோட்டல் ஏரியாவே சூப்பரா தெரியுது பாரு.
சூப்பரா இருக்கலாமா? ஏர் போட்டா இந்த லைட். ஆமா. எஸ். இங்க பக்கமா இருக்கு. ஆனா இங்க சுத்தி அங்க சுத்தியில போவோம் நம்ம. ஆமா. அந்த ஒரு ஊருக்குள்ள போய் தான வரோம். இப்படிலாம் போய் இங்க வரோம். ஏர்போர்ட் தானே? ஏர்போர்ட் தான் அம்மா. சரி ஓவரா பேசிட்டே இருக்கோம். சாமியை கும்பிடுவோம். வாங்க சாமியை கும்பிடுவோம்.